ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை டார்கெட் எக்ஸாம் கார்னர். இன்னைக்கு நம்ம வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, யூனிட் செவனில் இருக்க த லைன் அண்ட் த ஜுவல் அப்படிங்கிற டீட்டெயில் ஸ்டடி ட்ராமா வந்து நம்ம பார்க்க போகிறோம். இன்னைக்கு முழுக்க முழுக்க வந்து இந்த வீடியோஸ் எல்லாமே பிஜிடிஆர்பி இங்கிலீஷ் எக்ஸாமை ஃபோக்கஸ் பண்ணி இருக்கும். ஸோ வாங்க அடுத்த ஸ்லைட்குள்ளே வந்து போவோம். நம்ம இதை வந்து மூணு பார்ட்டா பிரிச்சிருக்கோம். ஒன்னு இன்ட்ரடக்ஷன், ரெண்டாவது வந்து கேரக்டர் லிஸ்ட், மூணாவது வந்து சம்மரி அப்படின்னு. ஸோ ஃபர்ஸ்ட் இன்ட்ரடக்ஷன்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். லைன் அண்ட் த ஜுவல் வந்து யார் எழுதியிருக்கா அப்படின்னா, வோல்ட் சோயிங்கா அப்படிங்கிற ஒரு ஆப்பிரிக்கன் ரைட்டர் எழுதியிருக்காரு. இவர் அபியோகுட்டா அப்படிங்கிற இடத்துல, நைஜீரியால இருக்கிற ஒரு இடம், சதர்ன் சவுத் வெஸ்டர்ன் ரீஜன்ல இருக்கிற ஒரு இடத்துல பிறந்திருக்காரு. ஸோ இவருடைய வளர்ப்பு, இவரோட எப்படி வளர்ந்திருக்காரு அப்படின்னா, பிரிட்டிஷ் ஆட்சியில இருந்த நைஜீரியாவில தான் வந்து இவர் வளர்ந்துருக்கிறாரு. அவரோட எஜுகேஷன் அப்படின்னு எடுத்துக்கிட்டா, இபாடான் அப்படிங்கிற பல்கலைக்கழகத்திலும் இங்கிலாந்துல இருக்கிற லீட்ஸ் பல்கலைக்கழகத்திலும் கல்வி பயின்றிருக்கிறாரு. லண்டன்ல இருக்கிற ராயல் கோர்ட் தியேட்டர் அப்படிங்கிற இடத்துல பிளே ரீடரா வந்து பணியாற்றி இருந்திருக்காரு. 1960 நைஜீரியால அவர் தொடர்ந்து ரெண்டு நாடக குழுக்களை வந்து நிறுவினாரு. ஒன்னு வந்து 1960 மாஸ் அண்ட் இன்னொன்னு வந்து ஓரியன் தியேட்டர் கம்பெனி அப்படிங்கிற ரெண்டு நாடக குழுக்களை வந்து நிறுவியிருக்காரு. ஓல் சோயிங்கானுடைய தந்தை வந்து ஒரு ஆங்கிலிக்கன் மந்திரியா மினிஸ்டராகவும் ஒரு மத பள்ளியில தலைமை ஆசிரியராகவும் பணியாற்றியவர். சோயிங்கா வந்து மூன்று முறை திருமணமாகியவர். அவருக்கு 5 குழந்தைகள் உள்ளனர். நைஜீரியா பியாப்ரா போர் அப்படிங்கிற போரின் போது 1967 1969 உட்பட்ட காலகட்டத்தில், அதாவது இடையில 27 மாதங்கள் வந்து நைஜீரியாவின் இராணுவ அரசாங்கத்தினால அவர் சிறைபிடிக்கப்பட்டிருந்தாரு. நைஜீரியாவிற்கு ஒரு புகழை தேடி கொடுத்தாரு. என்ன அப்படின்னா, 1986 வந்து இலக்கியத்திற்கான நோபல் பரிசை வந்து வென்ற முதல் கருப்பின ஆப்பிரிக்கர் அப்படிங்கிற புகழ் வந்து ஓல் சோயிங்காவையே சேரும். இது இவரனுடைய தனிப்பட்ட சிறப்பு. இதையும் தாண்டி இப்பொழுது நம்ம வந்து எதுக்கு போறோம் அப்படின்னா, நம்ம தலைப்புக்கு போறோம். அதாவது லைன் அண்ட் தி ஜுவல் அப்படிங்கிற தலைப்புக்கு. இது எப்ப எழுதப்பட்டது இந்த டிராமா அப்படின்னா, 1959 வந்து இது எழுதியிருக்கிறாங்க. இந்த நாடகத்தை வந்து நிறைய ஸ்டேஜ் பெர்ஃபார்மன்ஸ் மாதிரி முத முதல்ல போடுறாங்க. எப்பன்னா 1959 வந்து நிகழ்த்தியிருக்காங்க. இது வந்து ஒரு ஸ்கிரிப்டா 1962 வரை போயிட்டு இருந்தது. ஆனா இது ஒரு புக் ஃபார்ம்ல வந்து வெளியிடவே இல்லை. 1963 வந்து தி லைன் அண்ட் தி ஜுவல் அப்படிங்கிற டிராமா வந்து ஒரு புத்தக வடிவில் வந்து வெளியிட்டு இருக்கிறாங்க. அதே மாதிரி சோயிங்கா வந்து இது எப்போ எழுதினார் அப்படின்னா, லண்டன்ல வாழ்ந்தபோது இந்த நாடகத்தை வந்து இயற்றியிருக்கிறாரு. இது முதன் முதல்ல வந்து ஆப்பிரிக்காவில் 1959 வந்து இபாடான் ஆர்ட்ஸ் தியேட்டர்ல வந்து முத முதல்ல வந்து இது நிகழ்த்தப்பட்டது. லைன் அண்ட் ஜுவல் அப்படிங்கிற நாடகம் இவரனுடைய 2வது நாடகம். இவர் எல்லாரும் வந்து நைஜீரியன் பிளே ரைட் அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி இட் இஸ் ஆல்சோ ரெனவுண்ட் ஃபார் இட்ஸ் காம்ப்ளெக்ஸ் தீம்ஸ் அண்ட் அலிகோரிக்கல் ஸ்ட்ரக்சர். அதாவது இது வந்து அதனுடைய சிக்கலான கருப்பொருட்கள்னாலையும் அதனுடைய உருவக அமைப்புக்காகவும் வந்து புகழ் பெற்றது. அதே மாதிரி ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு கலாச்சாரங்கள் இருக்கும். அது மாதிரி யொரூபா அப்படிங்கிற கலாச்சாரம் அதனுடைய மரபு பற்றிய நுண்ணறிவுக்காக மெயினா இது குறிப்பிடுறாங்க. அதே மாதிரி லிட்ரரி பீரியட் அப்படின்னு எடுத்துட்டா, போஸ்ட் கலோனியல் ஆப்பிரிக்கன் டெஸ்போரா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. பிந்தைய காலனித்துவம், ஆப்பிரிக்க புலம்பெயர்ந்தோர் அப்படிங்கிறது தான் அதனுடைய அர்த்தம். அதே மாதிரி இது எந்த ஜானரை சேர்ந்தது அப்படின்னா, டிராமா காமெடி அப்படிங்கிற டிராமால காமெடி அப்படிங்கிற ஜானரை சேர்ந்தது, நகைச்சுவையா ஜானர் சேர்ந்தது. அதே மாதிரி இதனுடைய அமைப்பு செட்டிங் எங்க நடக்குது அப்படின்னா, இலுஜுன்லே 1950களின் பிற்பகுதியில உள்ள ஒரு கிராமப்புற நைஜீரிய கிராமப்புறத்துல அது வந்து இட் பிலாங்ஸ் டு நைஜீரியா. நைஜீரிய கிராமப்புறத்துல இலுஜுன்லே அப்படிங்கிற இடத்துல வந்து இந்த கதையினுடைய அமைப்பு இருக்கிறது. அதே மாதிரி என்னுடைய கிளைமேக்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டா, பரோகா அப்படிங்கிற ஒரு ஆண்டகோனிஸ்ட் கேரக்டர், அதாவது கதையினுடைய வில்லனே இவர் தான், தன்னை பாலியல் பலாத்காரம் செய்யறத வெளிப்படுத்துறதோட இந்த கதை வந்து நிறைவு பெறுது. அதே மாதிரி ஆண்டகோனிஸ்ட் புரோட்டகானிஸ்ட், அதாவது புரோட்டகானிஸ்ட் அப்படிங்கிறவங்க யார் அப்படின்னா,
ஒரு கதை அப்படின்னு எடுத்துக்கிட்டா அதனுடைய ஹீரோ அதாவது முதன்மையா இருக்கிற கேரக்டர் தான் வந்து புரோட்டகானிஸ்ட். ஆண்டகானிஸ்ட் அப்படிங்கிறவங்க யாரு அப்படின்னா புரோட்டகானிஸ்ட்க்கு அப்படியே ஆப்போசிட் அதாவது எதிரி அதாவது வில்லன் கேரக்டர் இருப்பாங்க இல்லையா பிளே பண்ணுவாங்க இல்லையா அவங்க தான் வந்து ஆண்டகானிஸ்ட். அடுத்து நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா கேரக்டர் லிஸ்ட் பார்க்க போறோம். இதுல முக்கியமான கேரக்டர்ஸ் வந்து இருக்காங்க. அதுல மெயின் வந்து பாத்தீங்கன்னா கதையினுடைய ஹீரோயின் சிதி அப்படிங்கிற கேரக்டரை பத்தி நம்ம இப்ப பார்க்க போறோம். சிதி வந்து இலிஞ்சின்லே அப்படிங்கிற கிராமத்தை சேர்ந்த பெண்மணி. மிகவும் அழகானவங்க. அந்த கிராமம் நைஜீரியால இருக்கிற ஒரு பகுதி. அவங்க அழகானவங்கிற உண்மையை வந்து நல்லா தெரிஞ்சவங்க. ஏன்னா ஆத்தரே அதாவது ஓல்சோயிங்காவே வந்து சிதிய வந்து எதோட கம்பேர் பண்ணிருப்பாரு அப்படின்னா ஜுவல்லோட கம்பேர் பண்ணிருப்பாரு. ஏன்னா ஜுவல் அப்படிங்கிறது வந்து ஒரு ஆபரணம், அதே கழுத்தை வந்து அலங்கரிக்கக்கூடிய ஆபரணம், அது மிகவும் அழகானது. ஸோ அது மாதிரி சிதி இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி இந்த கதையினுடைய ஆத்தரே வந்து கம்பேர் பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த உண்மையை வந்து நன்கு வந்து அறிந்திருந்த சிதி வந்து தெரிஞ்சிருந்தாங்க அதாவது அறிந்திருந்தாங்க. குறிப்பாக ஒரு முறை வந்து ஒரு அந்நியன் வந்து தன்னுடைய கிராமத்துக்கு அவங்களோட கிராமத்துக்கு வந்து வந்தப்ப வந்து அவர் வந்து ஒரு ஃபோட்டோகிராஃபர் சிதியோட அழகை பார்த்து சிதியை வந்து எல்லா மகி ஒரு எல்லா நிறைய போட்டோஸ் வந்து எடுக்கிறாரு. அதாவது புகைப்படங்கள் எல்லாமே வந்து ஒரு நல்ல ஆர்டிஸ்டிக்கா அந்த மாதிரி வந்து எடுக்கிறாரு. சிதி வந்து ஏற்கனவே தன்னை அழகான ஒரு நபரா நினைச்சிட்டு இருக்கிற காரணத்தினால அந்த புகைப்படங்களை பார்க்கையில அவங்க வந்து அவங்களுக்கே நினைச்சுக்கிறாங்க நம்மளை விட வந்து அழகா இருக்கிறவங்க வந்து இங்க இந்த கிராமத்திலேயே வந்து யாருமே கிடையாது, தன்னுடைய அழகுக்கு நிகர் எந்த பெண்மணியும் கிடையாது அப்படிங்கிற ஒரு ஆணவமோ அப்படிங்கிற ஒரு ஈகோவோ அவங்களுக்கு இயல்பாவே வந்து வந்துருது. அதே மாதிரி ஸோ சிதிக்கு வந்து பார்த்தீங்கன்னா சிதியை வந்து ரெண்டு பேர் விரும்புறாங்க. ஒருத்தர் வந்து லக்குன்லே அப்படிங்கிற ஒரு ஸ்கூல் டீச்சர். அந்த கேரக்டரை பத்தி நம்ம அடுத்தது பார்ப்போம் அவரும். அதே மாதிரி பராக்கோ அப்படிங்கிற ஒரு ஆண்டகானிஸ்டிக் கேரக்டர் அவர் வந்து அவரும் வந்து சிதி அவர் யாருங்கிறதையும் பின்னாடி பார்ப்போம். அவரும் வந்து சிதியை வந்து விரும்புறாங்க. ஆனா சிதிக்கு வந்து ரெண்டு பேர்த்தையுமே கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படிங்கிற ஆர்வமும் ஆசையும் கிடையாது. ஏன்னா சிதி வந்து பராக்கோ வந்து என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா அவர் மிகவும் வயதானவர் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதே மாதிரி லக்குன்லேவையும் கல்யாணம் பண்ணிக்கிற விருப்பம் இல்லாம இருக்கிறாங்க. ஏன் அப்படின்னா லக்குன்லேவோ ஒரு மேன் மேன் அப்படின்னு நினைக்கிறாங்க. லக்குன்லே வந்து ஒரு ஸ்கூல் டீச்சர், அவரையும் வந்து பெருசா வந்து இவங்களுக்கு வந்து பிடிக்கல. ஏன்னா அவர் ஸ்கூல் டீச்சரா இருக்கிற காரணத்தினால ஒரு பெண்மணி எப்படி இருக்கணும், எப்படி நடந்துக்கணும், ஒரு பெண்மணியினுடைய தகுதி என்ன, இது எல்லாத்தையுமே வந்து எப்பொழுதுமே சொல்லிட்டு இருப்பாரு. அது வந்து சிதிக்கு வந்து ரொம்ப இரிட்டேட்டிங்கா அந்த மாதிரி வந்து இருந்தது. ஸோ இருந்தாலும் ஃபைனலா வந்து சில சந்தர்ப்ப சூழ்நிலைகள் காரணமாக வந்து சிதி வந்து பராக்கா வந்து கல்யாணம் பண்ணிக்க டிசைட் பண்றாங்க. இதனுடைய கதையை வந்து நம்ம விரிவா வந்து பின்னாடி சம்மரியில வந்து நம்ம பார்ப்போம். அடுத்த கேரக்டருக்கு போவோம். அடுத்த கேரக்டர் யாரு அப்படின்னா பராக்கா அப்படிங்கிற கேரக்டர். ஸோ இவர் யார் அப்படின்னா எலிஜினல் அப்படிங்கிற கிராமத்தினுடைய ஊர் தலைவர் தான் வந்து இந்த பராக்கா அப்படிங்கிறவர். இவர் வந்து நைஜீரியன் ட்ரெடிஷன் அந்த கல்ச்சரை வந்து கரெக்டா ஃபாலோ பண்ணுவாரு. ஏன்னா நைஜீரியன் கல்ச்சர் அண்ட் ட்ரெடிஷன் பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா அவங்க நிறைய திருமணங்கள் வந்து செய்யறது வந்து தவறு கிடையாது அப்படின்னு நம்புறவரு. இவரை வந்து ஆர்த்தர் வந்து யாரு கூட கம்பேர் பண்ணிருப்பாரு அப்படின்னா சிங்கத்து கூட கம்பேர் பண்ணிருப்பாரு. நம்ம டைட்டில் பார்த்தோம் இல்லையா லைன் அண்ட் த ஜுவல், ஜுவல்ல எப்படி சிதி கூட கம்பேர் பண்ணாரோ அது சிதியினுடைய அழகு கூட கம்பேர் பண்ணாரோ அதே மாதிரி பராக்காவையும் சிங்கத்து கூட வந்து கம்பேர் பண்ணிருப்பாரு. ஏன் அப்படின்னா என்னதான் இவருக்கு 62 வயசு ஆன முதியவரா இருந்தா கூட அவர் வந்து அவருடைய வயதை மீறிய வலிமையினால வந்து மற்ற பெண்களை வந்து ஈர்க்கக்கூடிய சாதனையை வந்து செஞ்சுட்டு இருக்கிறாரு பராக்கா அப்படிங்கிறவரு. ஸோ அவர் வில்லேஜ் லீடராகவும் இருக்கிறாரு. அதே மாதிரி வந்து எப்ப பார்த்தாலும் அடிக்கடி வந்து பாத்தீங்கன்னா கல்யாணங்கிறது இவர் வந்து ஃப்ரீக்வெண்டா வந்து பண்ணிட்டு இருக்கிறாரு. நிறைய பெண்களை வந்து கல்யாணம் பண்ணிக்கிறது வந்து விருப்பமுடையவர்.
அதே மாதிரி இவர் என்னதான் வந்து லயனோட கம்பேர் பண்ணாலும் இதே ஆத்தர் வந்து இவரை வந்து நரி கூடயும் கம்பேர் பண்றாரு. நரி நரி எப்படி தந்திரமா செயல்படுமோ அதே மாதிரி இவருடைய செயல்பாடுகள் வந்து எல்லாமே வந்து தந்திரமா தான் இருக்கும். இவர் வந்து ஒரு விஷயத்த அடையணும் அப்படின்னு நினைச்சிட்டாரு அப்படின்னா அதுக்காக என்ன வேணா செய்வாரு, அதை அடையறதுக்கு என்ன வேணா பண்ணக்கூடிய நபர் தான் இந்த பரோக்கா அப்படிங்கிறவரு. இவர் வந்து இப்ப வந்து சிதி மேல வந்து ஆசைப்படுறாரு, அவனுடைய சிதியோட அழகுல மயங்கி அவங்கள வந்து திருமணம் செஞ்சுக்கணும் அப்படின்னு வந்து நினைக்கிறாங்க. ஆனா சிதிக்கு வந்து அதுல உடன்பாடு இல்லை, ஏன்னா அவருக்கு 62 வயசு மிகவும் வயதானவர் அப்படிங்கிற மாதிரி வந்து இருக்கிறாங்க. எனிவே ஃபைனலா வந்து இந்த கதை முடிவுல வந்து பாத்தீங்கன்னா அடையருக்கு முடிஞ்ச அளவு ட்ரை பண்ணுவாரு, ஒன்னும் முடியாத காரணத்தினால சிதி அப்படிங்கிற கேரக்டர் வந்து அவங்கள வந்து ஹர்ட் ரேப் பண்ணிடுவாரு. ஃபோர்சபிளா வந்து ரேப் பண்ண காரணத்தினால வேற வழி இல்லாம வந்து சிதி வந்து அவங்கள கல்யாணம் பண்ணிக்க பரோக்காவை கல்யாணம் பண்ணிக்க கூடிய சூழ்நிலையும் உருவாயிரும். அடுத்து எந்த கேரக்டர் அப்படின்னா லக்குன்லே. லக்குன்லேங்கிறவர் வந்து ஆத்தர் என்ன சொல்லியிருப்பாருன்னா ஹீஸ் அன் அரகன் டீச்சர் அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாரு. இவர் அப்படியே பராக்கா பத்தி நம்ம பார்த்தோம் இல்லையா, அவருக்கு அப்படியே எக்ஸாக்ட் கான்ட்ராஸ்டா இருக்கக்கூடியவர். இவர் வந்து பாத்தீங்கன்னா பிரிட்டிஷ் எஜுகேட்டட் ஸ்கூல் டீச்சர் அப்படின்னு சொல்றாங்க. ஒரு மாடர்னைசேஷன் வந்து முற்போக்கு சிந்தனை இருக்கிறவரு, மாடர்னைசேஷனை விரும்புறவரு இந்த டீசன்ட் ஃபார்ம்ல. அதே மாதிரி இவருக்கு வந்து எதிரில எல்லாம் விருப்பம் இருக்கு அப்படின்னா டெக்னாலஜியில விருப்பம் இருக்கு, யூரோப்பியன் ஃபேஷன்ல விருப்பம் இருக்கு, அட் த சேம் டைம் மாடர்ன் ரொமான்ஸ்லயும் இவருக்கு ஈடுபாடு இருக்குது. இவர் வந்து இந்த கதையை பொறுத்த வரைக்கும் ஓப்பனாகவே வந்து சிதியை வந்து தான் லவ் பண்ணுறதான் சிதிட்டையே வந்து ப்ரொப்போஸ் பண்ணியிருப்பாரு, அவங்கள கல்யாணம் பண்ணிக்க விரும்புறதா வந்து சொல்லியிருப்பாரு. ஆனால் ஒரு கட்டத்தில் வந்து அவங்களோட ரெக்வஸ்ட்டை வந்து டிஸ்மிஸ் பண்ணியிருப்பாரு. ஏன் அப்படின்னா சிதி வந்து பிரைட் ஃபேஸ் கேட்ட காரணத்தினால டிஸ்மிஸ் பண்ணியிருப்பாரு. ஏன்னா இவர் என்ன நினைப்பாருன்னா சிதி வந்து ஒரு ஐடியல் ஒய்ஃபாக இவருக்கு இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி நினைப்பாரு. அதே மாதிரி சிதிக்கு வந்து நிறைய அட்வைசஸ் வந்து கொடுப்பாரு, அது அதனாலயே சிதிக்கு வந்து லக்குன்லேவை வந்து பிடிக்காது. ஈவன் அட் த எண்ட் ஆஃப் த ஸ்டோரியில வந்து பாத்தீங்கன்னா பரோக்கா வந்து சிதியை ரேப் பண்ணிட்டாரு அப்படின்னு தெரிஞ்சா கூட லக்குன்லே வந்து பாத்தீங்கன்னா அவன் சிதியை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு முன் வருவாரு. ஆனா இந்த இடத்துல என்ன அப்படின்னா சிதி எப்படியோ வந்து ரேப் பண்ணிட்டாங்க, ஸோ அதை காரணமாக வச்சு அந்த பிரைட் ப்ரைஸை வந்து அவாய்ட் பண்ணிட்டு கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மனநிலை இருக்கிற ஒரு கேரக்டர் தான் வந்து லக்குன்லே. அடுத்த கேரக்டர் யாரை பார்க்க போறோம் அப்படின்னா சதாய்கோ அப்படிங்கிற கேரக்டர் பார்க்க போறோம். இவங்க வந்து சிம்பிள் மைண்டட் எல்டர்லி விமன் அப்படின்னு அர்த்தம் சொல்லியிருக்காரு. அதாவது சதாய்கோட வயசு வந்து 70 இயர்ஸ் ஓல்ட் விமன். இவங்க வந்து பராக்காவோட ஃபர்ஸ்ட் ஒய்ஃப். அட் த சேம் டைம் பராக்காவுக்கு வந்து பெண்களை வந்து மேட்ச் மேக் பண்ணி கொடுக்குற மேட்ச் மேக்கர் அப்படின்னு சொல்றாங்க. பராக்கா வந்து இவங்க வந்து ஒன் ஆஃப் த ஃபெய்த்ஃபுல் ஒய்ஃப் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. அதே மாதிரி சம்டைம்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அவரோட ட்ரஸ்ட கூட பிரேக் பண்ணுவாங்க, ரூமர்ஸ் அவரை பத்தி ஸ்ப்ரெட் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரியும் அப்படிங்கிற மாதிரியும் வந்து சதாய்க்கு பத்தி சொல்றாங்க. ஆக்சுவலி அதாவது அந்த நைஜீரியன் ட்ரெடிஷன் பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா அந்த சொசைட்டியை பொறுத்த வரைக்கும் ஒரு சீஃப் வந்து இறந்துட்டாரு அப்படின்னா அவருடைய லாஸ்ட் ஒய்ஃப் வந்து வில் பிகம் த சீனியர் ஒய்ஃப் ஆஃப் த நியூ கிங். ஸோ இவரோட பராக்காவோட அப்பா வந்து இறந்துருவாரு. ஸோ அதுக்கப்புறம் பராக்கா வந்து அடுத்த கிங்கா நியூ கிங்கா வரையில அவருடைய கடைசி லாஸ்ட் ஒய்ஃபான சதாய்கோ அப்படிங்கிறவங்க வந்து பாத்தீங்கன்னா இவங்க பராக்கா வந்து திருமணம் செஞ்சுக்குவாங்க. சதாய்கோ வந்து பாத்தீங்கன்னா பராக்காவுக்கு வந்து பெண்களை வந்து மேட்ச் மேக் பண்ணி கொடுக்கறது அவங்களுடைய வேலை. அதே மாதிரி அவங்க வந்து ட்ரெடிஷ்னலா எல்லா விஷயத்தையும் ஃபாலோ பண்றாங்க, எஸ்பெஷலி பாலிகாமியா இருக்கட்டும், எஸ்பெஷலி வந்து பிரைட் பிரைஸ். அந்த சமுதாயத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆண் ஒரு பெண்ணை கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னா பிரைட் ப்ரைஸ் அப்படிங்கிற ஒரு ப்ரைஸ் வந்து ஒரு அமௌண்ட் வந்து கைண்ட் ஆஃப் அமௌண்ட் வந்து கொடுக்கணும். அதை வந்து ட்ரெடிஷ்னலாகவே ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறாங்க. இன்ஃபேக்ட் சொல்ல போனால் லங்குன்ல இருக்கிறாரு இல்லையா, அவரை கூட வந்து பிரைட் ப்ரைஸ் வந்து சித்தி கல்யாணம் பண்ணிங்கன்னா பே பண்ணணும் அப்படின்னு இவங்க சொல்லுவாங்க.
சம்டைம்ஸ் வந்து இதுல சதாயிக்கோட பெரிய ப்ராப்ளம் என்னன்னா அவங்களால எந்த விதமான சீக்ரெட்ஸையும் வந்து மனசுக்குள்ள வச்சுக்க முடியாது. நம்ம எதை சொல்லாதன்னு சொல்றோமோ அதை கரெக்டா போய், யார்கிட்ட சொல்லாதன்னு சொல்றோமோ அதை கரெக்டா அவங்க கிட்ட போய் சொல்லிடுவாங்க. அதே மாதிரி அத பராக்க வந்து அவரோட மேன்ஹுட வந்து லாஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லுவார் இவங்க கிட்ட. அந்த விஷயத்த கூட வந்து பாத்தீங்கன்னா வெளியில வந்து சொல்லிடுவாங்க, எஸ்பெஷலி சித்தி கிட்ட வந்து சொல்லிடுவாங்க. ஈவன் அவங்க செலிப்ரேட் கூட பண்ணுவாங்க. ஸோ இதுதான் சதாய்க்குங்கிற கேரக்டரு. அடுத்து வந்து இதுல வந்து இந்த கதையில வந்து ஆரம்பத்துல ஒரு போட்டோகிராஃபர் வந்து வருவாரு. இட்ஸ் அ ஸ்மால் கேரக்டர். ஸோ இதெல்லாம் தான் இம்பார்ட்டன்ட் கேரக்டர்ஸ் இந்த பிளேஸ்ல. இப்போ நம்ம அடுத்து வந்து என்ன பார்க்க போறோம் அப்படின்னா இந்த பிளாட்டினுடைய சம்மரியை வந்து பார்க்க போறோம். இப்போ நம்ம பிளாட் சம்மரிக்கு போறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் டைட்டில் ஆஃப் த பிளே வந்து பார்ப்போம். இந்த பிளேனுடைய டைட்டில் வந்து த லயன் அண்ட் த ஜுவல் அப்படிங்கிறது தான். இதுல வந்து ஆத்தர் வந்து லைனை வந்து பரோக்கா அப்படிங்கிற கேரக்டரோட கம்பேர் பண்ணியிருப்பாரு. ஜுவல்ல வந்து சிதிங்கிற ஒரு யங் பியூட்டிஃபுல் கேர்ளோட வந்து கம்பேர் பண்ணியிருப்பாரு. லைன் பொறுத்த வரைக்கும் என்ன, அதாவது சிங்கத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்ததெல்லாம் சாப்பிடாது சிங்கம், அதுக்கு ஃபஸ்ட்டு மட்டும்தான் வேட்டையாடி சாப்பிடும். ஸோ அது மாதிரி அதில் ஹண்டிங் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. அது மாதிரி இந்த பரோக்கா அப்படிங்க அதே மாதிரி உடல் அளவில் வலிமை மிக்கது சிங்கம். அது மாதிரி பரோக்கா அப்படிங்கிறவர் வந்து பார்த்தீங்கன்னா 60 வயசு 62 வயசு ஆனாலும் ஆன ஒரு முதியவராக இருந்தாலும் அவருடைய உடல் தோற்றமும் அவருடைய வலிமையும் சிங்கத்து கூட கம்பேர் பண்ணுறாரு. அதே மாதிரி அவர் வந்து சிங்கம் எப்படி வேட்டையாடுதோ அது மாதிரி பெண்களை வந்து வேட்டையாடக்கூடியவர், எஸ்பெஷலி வந்து சிதிங்கிற பியூட்டிஃபுல் கேர்ளை வந்து ஜுவல்லோட கம்பேர் பண்ணியிருந்தார். ஜுவல் வந்து ஆபரணம், அது எந்தளவு வந்து அழகுடையதோ அது மாதிரி சிதியும் வந்து ரொம்ப அழகான பெண்மணி அப்படிங்கிறத கம்பேர் பண்ணி வந்து சொல்லியிருப்பாரு. ஸோ இப்போ இதுதான் வந்து இந்த டைட்டிலுடைய எக்ஸ்பிளனேஷன். அப்புறம் இந்த கதை, அதாவது இந்த ட்ராமா எங்கே நடக்குது அப்படின்னா நைஜீரியாவில் எல்ஜிலைன் அப்படிங்கிற கிராமத்தில் தான் வந்து எல்லாமே வந்து நடக்குது. அங்கே வந்து பார்த்திங்கன்னா யூரோபா அப்படிங்கிற கல்ச்சரும் ட்ரெடிஷனும் வந்து ஃபாலோ பண்ணுறாங்க. ஸோ சித்திங்கிற வந்து நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி கேரக்டர் லிஸ்டில் பார்த்த மாதிரி ஷீ இஸ் லிட்டலி வெரி பியூட்டிஃபுல் கேர்ள் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இப்போ இதை வந்து நம்ம கதைக்கு போகிறக்கு முன்னாடி ஆத்தர் வந்து இதை வந்து மூணு பார்ட்டாக பிரிச்சிருக்காரு. அதாவது மார்னிங், நூன் அண்ட் நைட் அப்படின்னு மூணு பார்ட்டாக பிரிச்சிருக்கிறாரு. ஒவ்வொரு விஷயங்களும் எந்தெந்த நேரத்தில் நடைபெறுது அப்படிங்கிறத சொல்றதுக்காக தான் மூணு பார்ட்டாக பிரிச்சிருக்காரு. இப்போ ஃபஸ்ட்டு வந்து நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா மார்னிங் பற்றி பார்க்க போகிறோம். மார்னிங்கில் என்ன நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு, அப்போ மார்னிங் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பியூட்டிஃபுல் ஸ்லிம் யங் கேர்ள் நேம்டு சித்தி வந்து பார்த்தீங்கன்னா தன் தலைமையில் வந்து தண்ணி பக்கெட்டை வச்சுட்டு பானியை வச்சுட்டு நடந்து வராங்க. அவங்க தூரத்தில் அந்த வில்லேஜில் நடந்து வர்றத ஸ்கூலில் இருக்கிற லங்குனேல் அப்படிங்கிற டீச்சர் வந்து பார்க்குறாரு. பார்த்துட்டு அவங்க ஸ்டூடெண்ட்ஸை கூட அபண்டன் பண்ணிட்டு, அதாவது விட்டுட்டு, அவங்க ஐஸ் பூரா சித்தி மேலே தான் இருக்குது. அதே மாதிரி அவர் அந்த கிளாஸ்லேருந்து வெளியே வந்துட்டு சிதியை வந்து ஸ்டாப் பண்ணுறாரு. ஸ்டாப் பண்ணிட்டு சிதியை வந்து எஜுகேட் பண்ணுறாரு. அதாவது இவ்வளோ தூரம் ஹெவியான ஒரு வெயிட்டை நீங்கள் தலையில் வச்சு வர்றது வந்து இட் இஸ் நாட் குட், அதாவது உங்கள் போஸ்டர்லேயும் சரி ஃபிசிக்கலையும் சரி ஃபியூச்சர்ல வந்து சஃபர் ஆவீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. அதே மாதிரி ட்ரெஸ் கோட், சிதி போட்டிருக்க ட்ரெஸ் கோட் வந்து பார்த்தீங்கன்னா வில்லேஜ் விமன் போட்டிருக்கிற மாதிரி இருக்குது, கொஞ்சம் எக்ஸ்போசிங்காக இருக்குது அப்படிங்கிறதுனால நீங்கள் வந்து க்ரோன் அப் கேர்ள்ஸ், ஸோ உங்களோட ஷோல்டர்ஸு அதே மாதிரி பிரஸ்ட் இதெல்லாம் வந்து எக்ஸ்போஸ் ஆகிற மாதிரி இருக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி அட்வைஸ் பண்ணுறாரு. இருந்தாலும் சிதி வந்து இதெல்லாம் வந்து ஒரு பெருசாகவே எடுத்துக்க மாட்டேங்கிறாங்க. அதே மாதிரி பை த வே சிதி வந்து பார்த்தீங்கன்னா லங்கோன் வந்து லங்கோன் சொல்கிறதே வந்து லங்குனேல் சொல்கிறதே வந்து பெருசாக வந்து ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துக்க மாட்டேங்கிறாங்க. லங்குனேல் வந்து என்ன சொல்கிறாங்க, அதாவது ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்காம இருப்பாங்க சில டைம், விமன் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கவே மாட்டாங்க, அதனால தான் வந்து அவங்களுக்கு ஸ்மாலர் பிரெயின் இருக்குது, மென்னை விட மென்ன கம்பேர் பண்ணல, வீக்கர் செக்ஸ் அப்படின்னு வந்து லங்குனேல் சொல்லுவாங்க. அதே மாதிரி இன்னும் ஒரு வருஷமோ 2 வருஷமோ இதுக்கான மிஷின்ஸ் எல்லாமே வந்துடும்,
அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அப்ப வந்து சிதி வந்து என்ன சொல்றாங்க, இப்படி சொன்ன காரணத்துல, சிதி இப்படி சொன்ன காரணத்தினால லங்கனில பார்த்து என்னன்னு சொல்லி சொல்லிட்டு இருக்கிறாங்க அப்படின்னா, நீ வந்து ஒரு மேட்மேன் அப்படின்னு மொத்த வில்லேஜ் வந்து சொல்லுது. அதாவது ஃபியூச்சர் பத்தி இப்படி நடக்குமா நடக்காதான்னு தெரியாம கூட இப்படி ட்ரீம்ல சுத்திட்டு இருக்கேங்கிற மாதிரி வில்லேஜ்ல இருக்க பீப்புள் எல்லாம் சொல்றாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அப்புறம் லங்குநெயில் வந்து சித்திட்ட வந்து, நான் உன்ன கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறேன், எனக்கு உன்ன ரொம்ப பிடிச்சிருக்கு, நான் லவ் பண்றேன், ஹோல் ஹார்ட்டடா லவ் பண்றேன் அப்படிங்கிற மாதிரி லங்குநெயில் வந்து சொல்றாங்க. சிதி வந்து உடனே வந்து என்ன இன்சிஸ்ட் பண்றாங்க அப்படின்னா, இன்கேஸ் லங்குநெயில் வந்து இவங்களை கல்யாணம் பண்ணிக்கணும், சித்திய கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னா, லங்குநெயில் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பிரைட் ப்ரைஸ் வந்து ஃபுல்லா வந்து பே பண்ணணும். ஏன் அப்படின்னா, சித்தி என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த சொசைட்டி வந்து என்ன நம்புது அப்படின்னா, ஒரு பொண்ணுக்கு வந்து கல்யாணம் வந்து பிரைட் ப்ரைஸ் இல்லாம பண்றாங்க அப்படின்னா, அவ வந்து ஷீ இஸ் நாட் அ வெர்ஜின் அப்படின்னு வந்து அப்படிங்கறதுதான் அர்த்தம் அந்த ட்ரெடிஷன்ல அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. லங்குநெயில் வந்து அவங்கள வந்து எஜுகேட் பண்றாங்க என்ன அப்படின்னா, ஒரு பிரைடுக்கு வந்து நம்ம பிரைட் ப்ரைஸ் கொடுத்து நம்ம ஒரு பிரைடை கல்யாணம் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா, இட் இஸ் அவுட்டேட்டட், அதாவது எந்த காலத்துல இருக்கீங்க. அதுக்கு அர்த்தம் என்னன்னா, ஒரு விமனை வந்து ப்ராப்பர்ட்டியா கன்சிடர் பண்ணி அவங்கள வாங்கறதுக்கான வாங்கறது தான் வந்து பிரைட் ப்ரைஸ் அப்படிங்கிறது. அதே மாதிரி விமன் வந்து நீஸ் ஒரு ஈக்குவல் ட்ரீட்மெண்ட், விமனும் மென்னும் வந்து ஈக்குவல், எக்காந்து கொண்டு விமனை வந்து இந்த காசு கொடுத்து வாங்குறது இதெல்லாம் வந்து தப்பு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஸோ லங்குநெயில் வந்து பார்த்தீங்கன்னா சிதியை வந்து கிஸ் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. உடனே சிதி வந்து அதெல்லாம் அன்ஹெல்த்தியாக கன்சிடர் பண்ணிட்டு, லங்குநெயில் வந்து ஒரு மேட்மேனு, இது ஆச்சரியப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை, எப்படி உங்களெல்லாம் வந்து ஸ்கூலில் வச்சு நீங்க ஒரு சாரா நினைச்சு உங்களை ரன் பண்ண சொல்லியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. ஸோ இந்த மாதிரி இவங்க பேசிட்டு இருக்கையில அங்க வந்து ஒரு யூத் ஒருத்தர் வந்து வராரு. அந்த ஊர்ல இருக்கிற ஒருத்தர் வந்து ஒரு ஸ்ட்ரேஞ்சர் வந்து மோட்டார் சைக்கிள் வந்து வந்திருக்காரு, ஒரு கேமராவோட ஒரு மேகசீனோட அப்படின்னு சொல்றாங்க. அந்த மேகசீன்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா, இதுக்கு முன்னாடி வந்து சித்தியோட பிக்சர் வந்து ஃப்ரண்ட் பேஜ்ல வந்து வந்திருக்கு, வில்லேஜ்லயே வந்து அவன் ரொம்ப ஃபேமஸ் ஆயிட்டா, அவன் நினைக்கிறதுக்கு விட அதிகமா ஃபேமஸ் ஆயிட்டா அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இன்ஃபேக்ட் வந்து பாத்தீங்கன்னா, இப்ப வந்து சிதி வந்து ஒரு செலிபிரிட்டி அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. லங்குநெயில கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு ஒரு மீர் ஸ்கூல் டீச்சரை போய் கல்யாணம் பண்ணிக்க வேண்டிய அவசியம் கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஈவன் இன்ஃபேக்ட் சொல்ல போனா இவங்களுக்கு வந்து ஃப்ரண்ட் பேஜ்ல தான், ஃப்ரண்ட் பேஜ்ல பெரிய இமேஜா இருக்கு. அந்த அந்த ஊர்லயே வந்து எப்பவுமே மேகசீன்ல வருது அந்த பரோக்காங்கிறவருடைய இமேஜ். ஆனா அப்பேற்பட்ட ஊர் தலைவரோட இமேஜே வந்து ஓரமா தான் போட்டிருக்காங்க, சின்னதா புக்கினுடைய கார்னர்ல. ஆனா வந்து இவங்க சித்தியோட ஃபேஸ் வந்து அந்த போட்டோ வந்து பெருசா வந்து போட்டிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்றாரு. ஈவன் இன்ஃபேக்ட் சொல்ல போனா சிதி வந்து என்ன சொல்றான், அவங்களையே வந்து அவங்க பிரைஸ் பண்ணிக்கிறாங்க, அவங்களோட அழகுல வந்து ஒரு ஒரு பயங்கரமா ப்ரௌடா ஃபீல் பண்றாங்க. இன்ஃபேக்ட் வந்து இதை ஒரு டான்ஸ் ஈவெண்ட் கூட வச்சு செலிப்ரேட் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு இதுல இருக்கிறாங்க. மீன்வெல் பரோக்கா வந்து ஹி என்டர்ஸ் அண்ட் உள்ள என்டர் ஆகையில அந்த டான்ஸ் வந்து ஸ்டாப் ஆயிடுது. அதாவது ஈவன் லங்குநெயில வந்து வில்லேஜோட மெய்டன் ஹெட வந்து ஸ்டீல் பண்ண காரணத்தினால லங்குநெயில் ஷுட் பி ஸ்லாப்ட் அப்படிங்கிற மாதிரி ஆர்டர் வந்து போடுறாரு. இது எதுக்கு அப்படின்னா வந்து, அதனால வந்து இவங்க சிதிட்டு இருந்து லங்குநெயில் வந்து ஒரு அவதூறா ஒரு மேல போட்டுட்டா சிதிட்டு இருந்து விலகியே இருப்பாரு லங்குநெயில் அப்படிங்கிற ஒரு மனநிலையில அவர் வந்து அக்யூஸ் பண்றாங்க. அதே மாதிரி ஸோ இதோட வந்து இந்த டான்ஸ் இது வந்து முடியுது. சிதியை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா, அவளோட மனநிலையா அவளோட ஞாபகங்கள் இது எல்லாமே வந்து அடுத்து எங்க இருக்கும் அப்படின்னா வந்து அந்த மேகசீன்ல இருக்கும். இதை வந்து நம்ம நூன்ல வந்து அடுத்து ஃபர்தரா பார்க்கலாம். அடுத்து இப்ப இதுல என்ன பார்க்க போறோம்னா, நூன்ல இப்போ இந்த ஆக்ட் வந்து எப்படி ஓப்பன் ஆகுது அப்படின்னா, சிதி வந்து இன்னுமே அந்த மேகசீன்ல இருக்கிற பிக்சரை பத்தி மட்டுமே நினைச்சிட்டு கனவு கண்டுட்டு அவங்களோட அழகை பத்தி அவங்களே பெருமையை நினைச்சிட்டு இருக்காங்க. ஸோ அந்த டைம் பார்த்து சதாய்க்கு வந்து வர்றாங்க. சதாய்க்கு யாருன்னா பரோக்காவோட எல்டஸ்ட் ஒய்ஃப் தான் வந்து சதாய்க்கு. அவங்க ஒரு நியூஸ் எடுத்துட்டு வராங்க சித்திக்கு.
அதாவது அவங்கள வந்து விஷ் பண்ற மாதிரி பண்ணிட்டு மேகசைன்ல இருக்க பிக்சருக்கு, அட் த சேம் டைம் வந்து வராக்கா வந்து சித்திய விரும்புறதாகவும் அவங்கள வந்து கல்யாணம் பண்ணிக்க விருப்பப்படுறதாகவும் வந்து அந்த மெசேஜ் வந்து இவங்க கிட்ட டெலிவர் பண்றாங்க. இதை வந்து லங்கனேல் வந்து கேட்டுடுறாரு. கேட்டுட்டு பயங்கரமா சத்தம் போடுறாரு. பராக்கா வந்து சரியான கிரீடி டாக் அப்படிங்கிற மாதிரி பயங்கரமா சத்தம் போடுறாரு. ஈவன் சித்திட்ட வந்து இந்த ப்ரப்போசல நீ ரிஜெக்ட் பண்ண அப்படின்னு கூட சொல்றாரு. சதாய்க்கு வந்து அப்படின்னு கூட சொல்றாரு. சதாய்க்கு வந்து வாண்ட்ஸ் டு நோ த ஆன்சர் டு கிவ் த வேலி அண்ட் கன்வின்சஸ் சித்தி தட் பராக்கா ஹாஸ் ப்ராமிஸ் டு டேக் நோ தர். அதாவது சதாய்க்கு வந்து என்ன என்ன சொல்றாங்க அப்படின்னா, சித்தி தான் வந்து அவர் பராக்காவோட கடைசி ஒய்ஃபா இருப்பாங்கன்னும், அதுக்கப்புறம் அவங்க அவர் யாரையும் கல்யாணம் பண்ணிக்க மாட்டாரு அப்படிங்கிற மாதிரியும், இன்னொன்னு இவங்க ரொம்ப அழகா இருக்கிற காரணத்தினால இவர் கல்யாணம் பண்ணிட்டாருன்னா லாஸ்ட் ஒய்ஃபா இவங்க இருக்கிறாங்க அப்படின்னா, இவரோட இறப்புக்கு அப்புறம் கூட இந்த அழகான பெண்ணாகிய சித்தி வந்து அடுத்து வர கிங்குக்கு ஃபர்ஸ்ட் ஒய்ஃபா இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காரு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஆனா சித்தி என்ன சொல்றாங்க, இப்போதைக்கு வந்து ஷீஸ் வெரி ஃபேமஸ், அவங்க ஒரு செலிப்ரிட்டி மாதிரி, அவங்க வந்து ஷீ கேனாட் மேரி பராக்கா, அவங்க வந்து பராக்காலாம் கல்யாணம் பண்ணிக்க முடியாது. ஏன்னா பராக்கா வந்து அவங்க செலிபிரிட்டி ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு நீங்க ஃபேமஸ் ஆகணும்னா கல்யாணம் பண்ணிக்க வந்து சொல்றாரு அப்படிங்கிற மாதிரி சித்தி நினைக்கிறாங்க. அதாவது இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா வந்து பராக்கா வந்து என்ன நினைக்கிறாரு அப்படின்னா, சித்தியை கல்யாணம் பண்ணிக்கிட்டா அந்த வில்லேஜ்ல இருக்கிற ஒரு அழகான ஜுவல் தான் வந்து சிதி, அதாவது இவருடைய அரண்மனைக்கு வந்து ஒரு நல்ல வெளிச்சத்தை கொடுக்கக்கூடிய ஒரு ஜுவல் மாதிரி ஜொலிக்கிற ஆள் தான் சிதி, நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறாரு. ஈவன் சதாய்க்கு வந்து நினைக்கிறாங்க, இந்த உலகத்துல வந்து இந்த பொண்ணு எப்படி வந்து ஒரு சீஃபினுடைய ப்ரப்போசல வந்து ரெஃப்யூஸ் பண்ண முடியும் அப்படின்னு நினைச்சு ரொம்ப வியக்குறாங்க. அப்புறம் இன்னொன்னு என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, இதுக்கு மொத்தத்துக்கு காரணம் வந்து லங்குநெல் தான், லங்குநெல் அப்போஸ் பண்ணி வேண்டான்னு சொல்ல சொன்னதுனாலதான் சித்தி இப்படி சொல்றாங்க அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாங்க. சித்தி என்ன சொல்றாங்க, அட் த சேம் டைம் நான் வந்து எங்காவும் பியூட்டிஃபுல்லாகவும் இருக்கேன், நான் ஏன் ஓல்டு மேன் ஆகிய பராக்காவை வந்து எதுக்காக வந்து கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படிங்கிற மாதிரி கேக்குறாங்க. ஈவன் சதாய்க்கு வந்து உடனே அந்த டாக்டிக்கை வந்து சேஞ்ச் பண்ணி பராக்கா வந்து சொன்னாரு, அதாவது இவங்க ஒய்ஃபா இருக்கிறதுக்கு விருப்பம் இல்லைன்னா கூட பரவாயில்ல, ஒரு நாள் வந்து டின்னருக்கு வாங்குங்கிற மாதிரி இன்வைட் பண்ணாரு அப்படிங்கிற மாதிரி. இதுல வந்து சித்தி வந்து பராக்கோட ட்ரிக்கை வந்து தெரிஞ்சுட்டாங்க. ஏன்னா யாரையெல்லாம் அடையணும்னு நினைக்கிறாரோ பராக்கா ஒன்று கல்யாணம் பண்ணுவாரு, அப்படி இல்லைன்னா வந்து ஒரு நாள் நைட் மட்டும் அந்த விமனோட இருந்துட்டு அந்த விமனை வந்து ஒரு தர்ம சங்கடமான சூழ்நிலைக்கு வந்து தள்ளப்பட்டுருவாரு, அதாவது வேற வழி இல்லாம கல்யாணம் பண்ணிக்கிறார் சொல்லுங்க. அதனால அவங்க வந்து இந்த ஆஃபரை வந்து ரிஃப்யூஸ் பண்ணிடுவாங்க. அட் சேம் டைம் லங்குநெல் வந்து சொல்லுவாரு பராக்காவை பத்தி, பராக்கா வந்து பாத்தீங்கன்னா நல்லவனே கிடையாது, ஹி ஃபாயில்டு த பப்ளிக் ஒர்க்ஸ் அட்டெம்ப்ட் டு பில்ட் அ ரயில்வே த்ரூ இன்ஜினைல், அதாவது எலிஜினைல் அப்படிங்கிற கிராமத்துல ஒரு அழகான ரயில்வே ரூட் வரதா இருந்தது, அதை வந்து அந்த ஸ்டாப் பண்ணதே வந்து பராக்கா தான். அதுக்கு காரணம் வந்து பாத்தீங்கன்னா அதாவது அதுக்கு காரணம் வந்து வேற சிவிலைசேஷன் வெளியில இருக்க மக்கள் வந்து உள்ள வரக்கூடாது, இந்த கல்ச்சர்ல வந்து ஒரு பாதிப்பு வந்துடும், பீப்புள் வந்து இவருக்கு கீழே இருக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துலதானே தவிர மத்தவங்களுக்கு மக்களுக்கு நல்லது பண்ணுங்கிற நோக்கத்துல அவர் கிடையாது, அவர் நல்லவரே கிடையாது அப்படின்னு வந்து சொல்றாங்க. அதே அடுத்த சீன் வந்து என்ன ஆகுதுன்னா, பராக்காவோட பெட்ரூம்ல அவரோட ஃபேவரட் ஒய்ஃப் வந்து அவரோட ஆம்பிட் ஹேர் வந்து பிளக் பண்ணிட்டு இருக்காங்க. அன்ஃபார்ச்சுனேட்லி ஷி பிளக் இட் பெயின்ஃபுல்லி. ஸோ சதாய்க்கு வந்து கரெக்டாக அந்த டைம்ல என்டர் ஆகுறாங்க. என்டர் ஆகி இவர் ஏற்கனவே டென்ஷன்ல இருக்காரு, அவங்க ரெஃப்யூஸ் பண்ணதை வந்து சொன்னோன்னா இவர் பயங்கர கோபம் ஆயிடுறாரு, எப்படி தன்னை வந்து இப்படி சொல்லலாம் அப்படின்னு. அதே மாதிரி இப்போ என்னன்னா சதாய்க்கிட்ட ஒரு ட்ரிக்கியா ஒரு விஷயம் சொல்றாரு. ஏன்னா சதாய்க்கு கேரக்டர் பொறுத்த வரைக்கும் என்னன்னா, அவங்க எதை சொல்லக்கூடாதுன்னு சீக்கிரட்டா வச்சுக்க சொல்றாங்களோ அவங்க போய் யார்கிட்ட சொல்லக்கூடாதுன்னா அதை கரெக்டா அவங்க கிட்ட சொல்லிடுவாங்க. அதனால என்னன்னு சொல்றாரு, இவரோட மேன்ஹுட் வந்து ஆல்மோஸ்ட் ஒரு வாரத்துக்கு முன்னாடியே எண்ட் ஆயிருச்சு, இதை வந்து நீ யார்ட்டையும் சொல்லிடாத அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. ஆனா அவருக்கு நல்லா தெரியும் இதை கண்டிப்பா போய் இதை சித்திட்டு தான் வந்து சொல்லுவா அப்படின்னு வந்து கண்டிப்பா தெரியும், அதனாலதான் வேணுனே வந்து சொல்ல சொல்றாரு. சோ இதோட வந்து நூன் வந்து முடியுது.
அடுத்த சீன் எப்ப நடக்குது அப்படின்னா நைட் டைம்ல நடக்குது. சிதி வந்து சதாய்க்கு வந்து வில்லேஜ் ஸ்கொயர்ல வந்து பாக்குறாங்க. அவங்க ரொம்ப ஜாலியா டான்ஸ் ஆடிட்டு சிரிச்சுட்டு வராக்காவோட ஸ்டாச்சுவை சுத்தி சுத்தி சிரிச்சுட்டு அந்த மாதிரி இருக்காங்க. உடனே இவங்க போய் சிதி வந்து சதாய்க்கிட்ட என்னன்னு சொல்லி கேக்குறாங்கன்னா, எதுக்காக நீங்க இப்படி சிரிச்சுட்டு இருக்கீங்க, என்னாச்சு இவ்வளவு ஹாப்பியா நீங்க இருக்கிற காரணம் என்ன அப்படின்னு கேட்டேன்னா, உடனே சதாய்க்கு வந்து என்ன சொல்றாங்க, அதாவது பராக்கா வந்து ஹீஸ் அன் இம்பார்ட்டன்ட், அவரோட மேன்ஹுட் வந்து போயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லி எனக்கு இப்பதான் சந்தோஷமா இருக்கு அப்படின்னு வந்து சொல்றாங்க சித்திட்ட. சித்தி வந்து இதுதான் கரெக்டான டைம், இவரை போய் வந்து நம்ம கிண்டல் பண்ணி பழி வாங்கணும், அசிங்கப்படுத்தணும் அப்படிங்கிற மாதிரி நினைச்சிட்டு பராக்கோவை பாக்கறதுக்கு நான் வந்து போகிறேன் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப வந்து லங்குநெல் வந்து பாத்தீங்கன்னா வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி தடுக்கிறாரு. ஆனாலும் வந்து இவங்க கேட்காம வந்து பராக்கோவை பாக்கறதுக்கு போறாங்க. அங்க சித்தி வந்து உள்ள அரைவாகல பராக்கா வந்து அவருடைய பேலஸ்ல வந்து ரிஸ்லிங் பண்ணிட்டு இருக்காரு. அட் ஃபர்ஸ்ட் வந்து பராக்கா வந்து ப்ரிட்டன் பண்றாரு, இவங்க எதுக்காக வந்திருக்காங்கன்னு தெரியாத மாதிரி ப்ரிட்டன் பண்றாங்க, ப்ரிட்டன் பண்றாரு. ஆனாலும் அவங்கள வந்து சிதி வந்து வாமா வெல்கம் பண்றாரு. அப்போ அங்க ரிஸ்லிங்ல ஈடுபட்டிருந்தவங்க எல்லாருமே கிளம்பி போயிடுறாங்க. அப்போ பராக்கா வந்து சிதிட்ட வந்து ஒரு ஸ்டாம்ப் ஒண்ணு காமிக்கிறாங்க. என்ன சொல்றாங்க அப்படின்னா, அதாவது இனிமேல் வில்லேஜ்ல வந்து ஒரு இந்த மாதிரி ஸ்டாம்ப்ஸ் வந்து பிரிண்ட் பண்ண போறேன், அதே மாதிரி சிதியோட இமேஜ் தான் வந்து அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டாம்ப்ல வந்து கண்டிப்பா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சிதிட்ட வந்து பேசுறாங்க. அதே மாதிரி சிதி வந்து சிதிக்கு வந்து புரியல, அவங்களால அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியல ஒவ்வொன்றும் பராக்கா சொல்றது, ஏன் வந்து இந்த மாதிரி பேசுறாரு, இவ்வளோ கான்ஃபிடென்ட்டோட பேசுறாரு, எதுக்கு நம்மளோட பிக்சர் வந்து ஸ்டாம்ப்ல போடணும், அதுக்கான காரணம் இல்லை, தான் வந்து இவருக்கு யாரு, எதுக்காக போடணும் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாங்க. அப்ப வந்து கரெக்டா அப்படின்னு நினைச்சிட்டு யோசிச்சுட்டு இருக்கிறாங்க. அப்படியே வந்து அடுத்த சீன் வந்து பாத்தீங்கன்னா வில்லேஜ் ஸ்கொயர்ல வந்து சதாய்க்காவும் லங்குனேலும் வந்து சிதி அழுதுட்டு வரதை வந்து பாக்குறாங்க. அப்ப சிதி வந்து என்னன்னு அனௌன்ஸ் பண்றாங்க அப்படின்னா, பராக்கா வந்து இவங்களை ரேப் பண்ணிட்டாரு, ஃபோர்ஸபிளா வந்து இந்த மாதிரி ரேப் பண்ணிட்டாரு அப்படின்னு சொன்னோன்னா லங்குனேலுக்கு வந்து ஒரு மாதிரி மனரீதியா ரொம்ப கஷ்டப்பட்டுறாரு, ரொம்ப பயங்கர கோபத்துல இருக்கிறாரு. அவன் அப்படி பண்ணாலும் பரவாயில்ல, உன்னை நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சித்திக்கு வந்து ப்ராமிஸ் பண்றாரு. அவரோட ஐடியா என்ன அப்படின்னா, ஸ்பாயில்டு விமன் அப்படின்னா வந்து பிரைட் ப்ரைஸ் வந்து கொடுக்க வேண்டியதில்ல, அதனால இவங்களை கல்யாணம் பண்ணி சித்திய கல்யாணம் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிக்கிறேங்கிற மாதிரி சொல்றாரு. சிதி வந்து வேக வேகமா அவங்களோட ஹவுஸுக்கு போறாங்க. அவங்களோட திங்ஸ் எல்லாம் பிலாங்கிங்ஸ் திங்ஸ் எல்லாம் எல்லாத்தையும் பேக் பண்ணிட்டு இவங்களோட போட்டோ வந்து லங்குநெல் மேகசீன்ல இருக்க அந்த போட்டோகிராஃப் வந்து லங்குநெல்ல கொடுத்துட்டு, தயவுசெய்து நீ கல்யாணத்துக்கு வந்து வராதிங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றோன்னா லங்குநேல் வந்து கன்ஃபியூஸ் ஆயிடுறாரு. ஏன் தன்னுடைய ஓன் வெட்டிங்க தன்னை வர வேணாம்னு சொல்றாங்கன்னா, அப்ப சித்தி வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, நான் அதாவது பராக்காவோட மேன்லினஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதுல இருந்து இவங்க ரேப் பண்ணனால கண்டிப்பா லங்குநேல வந்து தன்னால மேரேஜ் பண்ணிக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இவங்கள பராக்காவை வந்து கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு வந்து சித்தி வந்து போறாங்க. ட்ரெடிஷ்னல் யோபா சாங்ஸ் எல்லாம் வந்து சதாய்க்கு பாடிட்டு இருக்கிறாங்க. ஸோ இதை அவங்க சிதிக்கும் பராக்காவுக்கும் நடக்கிற மேரேஜோட இந்த ஆக்ட் வந்து முடியுது. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த பிளேயை வந்து பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். ஸோ இது முழுக்க முழுக்க பிஜிடிஆர்பிக்காக மட்டுமே வந்து போஸ்ட் பண்ணியிருக்கு, இதனால நிறைய பேர் பயன்பெறுவாங்கன்னு நினைக்கிறோம். ஆல் தி பெஸ்ட்.